Hi friends, welcome to Samail Point and Recipes. நம்ம இன்னைக்கு வாழைப்பூல வடை செய்ய போகிறோம். இந்த வடை வந்து மட்டன் கைமா வடை மாதிரியே இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடுங்க, 6-7 பச்சை மிளகாவை சேர்த்துடுங்க, 1 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம், 15-20 பல்லு பூண்டு சேர்த்துடுங்க. இப்போ இது மாதிரி இதை குறக்குறன்னு அரைச்சி எடுத்துடுங்க. இதில் நம்ம கடலப்பருப்பை சேர்த்து அரைச்சிக்கலாம். 3 மணி நேரம் 2 அழகு கடலப்பருப்பை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன். இது மாதிரி குறக்குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம்னாக்கா வடை ருசியாக இருக்காது. இப்போ வாழைப்பூவை ஆஞ்சி எடுத்துட்டோம், அதையும் மிக்சி கிண்ணத்தில் சேர்த்து இது மாதிரி குறக்குறன்னு அரைச்சி எடுத்துடுங்க. இப்போ இது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். நம்ம கொத்தமல்லி 1 கைப்பிடி சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். நிறைய வெங்காயம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை வாழைப்பூ சேர்க்கறதுனால. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டோம், காஞ்சிச்சு. இது மாதிரி உருண்டைங்களை எடுத்து கையில் வச்சு இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா திருப்பி விட்டுடலாம். இப்போ இதை வந்து பகோடாவும் உதிரியாக போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது மாதிரி வடையாக போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா 2 பக்கமும் செவுந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம வாழைப்பூ வடையை எடுத்துடலாம். இது மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.